ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் கிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாவிளக்கு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாவிளக்கு போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி புரோட்டாசி கடைசி சனிக்கிழமை. அது வந்து எந்த சனிக்கிழமை வேணுமாலும் நம்ம போடலாம். நான் வந்து இந்த தடவை கடைசி சனிக்கிழமை போடுறேன். அதுக்கு என்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க, பச்சரிசியை ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபுல்லாக நல்லா காய வைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ட்ரையாக அப்படி நல்லா காய வச்சு விட்ருங்க. இப்படி காயறது நல்லா ஃபுல்லாக காயக்கூடாது. இப்படி நம்ம கையில் பிடிச்சி எடுத்து விட்டுறப்ப தான் வரணும். நான் அது கொஞ்சம் நேரம் காஞ்சதையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், காஞ்சிருச்சு. ரொம்ப வரன்னு காய விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி இருக்கணும். இந்த இதுதான் கரெக்டாக இருக்குது பதம். இதை ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு மறுபடியும் சலிக்கணும். அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை வந்து நைஸ் ஜல்லடையில் போட்டுக்கோங்க. நைஸ் கல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு ஃபுல்லாக சலிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக சலிச்சிட்டேன். நல்லா நைஸ் ஜல்லடையில் போட்டு சலிச்சிட்டேன். இப்போ சலித்த மாவை ஒரு டம்ளர் மாவுக்கு 1/4 டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை நல்லா சீவிட்டேன். மாவு ஃபுல்லாக பாருங்கள், நைஸாக சலிச்சாச்சு. இப்போ சலித்த மாவை 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெள்ளம் போட்டுக்கோங்க. வெள்ளம் போட்டு ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவையும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி வந்து ஊற்ற வேணாம். உங்களுக்கு இல்லை, பிடிக்கிறதுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிடிக்கிறப்ப தான் வந்துடும். பாருங்கள், அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா வெள்ளம் மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா அந்த பிடிக்கிறப்ப தான் வந்துடும். ரெண்டாக பிரித்து இப்படி நல்லா உருட்டி விடுங்க. உருட்டி விட்டு குட்டியாக ஒன்று எடுத்து தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. 2 பவுல் எடுத்து நல்லா இப்படி பிரிச்சுக்கோங்க. இடையில எங்கேயுமே ப்ரோக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ பாருங்கள், இது வருது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு கல் செஞ்சு வச்சு அதே மாதிரி இதையும் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு பாருங்கள், மாவிளக்கு தயாராகிடுச்சு. கரெக்டாக ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குட்டியாக ஒன்று வைக்கணும். இது பிள்ளையாருக்காகனு சொல்லிட்டு வைப்பாங்க. ஒரு சிலர் வைப்பீங்க, ஒரு சிலர் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு சைடு இது உண்டு, கண்டிப்பாக பிள்ளையாருக்காக ஒன்று வைப்போம். இப்போ இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, பெருவிரல், அதை வச்சு சென்டரில் ஒரே ஒரு இது பண்ணுங்கள் நெய் ஊற்றுறதுக்காக. ஒன்றுமே இல்லை, அழகாக. இது உங்களுக்கு வெளில ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குட்டி நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை சரி பண்ணிடுங்க. இப்போ மஞ்சள் குங்குமம், இப்போ இந்த கொட்டை பாக்கு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் திரி வந்து நின்று எரியும், அதுக்காக கொஞ்சம் ஹைட் கொடுக்கறதுக்காக நான் இது பண்ணுறேன். இது இப்படி வச்சுக்கோங்க. திரியை வந்து நுனியில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா சுருட்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படியே புஷ் பண்ணி விட்ருங்க. புஷ் பண்ணி விட்டு இந்த இதில் வச்சுருங்க. அப்போ திரி நல்லா நின்று மெதுவாக நம்ம பூஜை முடிக்கிற வச்சும் தெரியும். இப்போ இதில் நெய் ஊற்றிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்ச நெய்யாக பார்த்துக்கோங்க. எச்சிப்படாமல் இருக்கணும். பசு நெய்யாக பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவளுக்கு தயாராகிடுச்சு. விளக்கு ஏற்றியாச்சு. பூஜை பண்ண போகிறோம் கண்டிப்பாக. புரோட்டாசி இப்போ சனிக்கிழமையில் ஒரு கிழமை, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் பண்ண முடியலன்னா கூட நெக்ஸ்ட் இயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெருமாளோட ஆசி எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.